மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்து கொள்ளலாம். இப்போ வந்து துணை முதல்வருங்கிற பதவி கொடுத்தா வந்து அது சில சாராரின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும். எதுக்கு எலெக்ஷன் டைமில் அந்த ரிஸ்க் இருக்கு, தேர்தல் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆக்கப்பட்டு விடுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒன்று திமுகவில் இருப்பாங்க, இல்லை அதிமுகவில் இருப்பாங்க. காங்கிரஸுக்கு போக மாட்டாங்க, பிஜேபிக்கு போக மாட்டாங்க. இப்படி தான் வந்து இது போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே ஒரு 150 வருஷமாக நீங்கள் இந்த தொடர்ச்சியை பார்க்கலாம். தலைமுறை தொடர்ச்சி, தலைமுறை இடைவெளி விழுவது தான் ஆபத்தானது அரசியலில். தலைமுறை தொடர்ச்சி இருக்கிறதுல என்ன ஆபத்து இருக்கு? இப்போ எல்லா தரப்பும் ஏற்றுக்கொண்டு சமரசமாக போகிற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நீங்கள் கலர் கொடுக்குறீங்கிறதான் கேள்வி. நீங்கள் ஏன் திருப்பி அதுக்கு வர்ணம் பூசுறீங்க? அதுக்கு எதுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கொடுக்கணும்? பிரதமர் திறந்து வைக்கிறாரு, வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். வீடு வீடாக வந்து அழைப்புதல்ங்க, நீங்கள் ஊர்களிலேயே வீடுகளில் வந்து அழைப்புதல் ஒரு அக்ஷதை மாதிரி ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. இப்படி அது ஏதோ 1 கோடி பேருக்கு கொடுக்கறதா திட்டம்னு அன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னாங்க. இது வாக்கரசியல்னு அப்படி வந்துரு, திறந்து வைப்பதே வெற்றி பெறுவதற்கு தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் வாக்கரசியல். ஆனால் அப்படின்னா வந்து எல்லா இந்துக்களும் பிஜேபி பின்னாடி இருக்காங்களானா? இல்லை. காமராஜரோட இன்னைக்கு எந்த தலைவரையும் ஒப்பிட முடியாதுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, தான் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எந்த தலைவரையும் ஒப்பிடவே முடியாது. அவர் காரில் முன்னாடி சைரன் விளக்கு போட்டுட்டு போலீஸ்க்கு போலீஸ் கார் போனதையே அவர் ஆட்சேபித்தார். திமுகவுக்கு மாற்றாக நீங்க ஓட்டு போடணும்னா அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுதான் இயல்பான சாய்ஸ். இப்ப அண்ணாதிமுக ஓட்டு வங்கியை குறைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான வழி என்ன அப்படின்னா, ஜெயிச்சா கூட அவங்க திருப்பி எங்ககிட்ட தான் வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம். சார், ஒரு பரபரப்பான செய்தி இப்போ தற்போது ஊடகத்தில் வெளியே வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து வதந்தி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பதவி வகிக்க போறாரு இந்த 24ஆம் தேதி இளைஞரணி மாநாட்டில் அப்படின்ற விஷயத்த வந்து இது வதந்தி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஏன் ஒரு பேசு பொருளாக மனுஷன், ஏன்னா கடந்த சில நாட்களாக இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. உறுதியாக அவர் வந்து துணை முதல்வர் ஆவார் அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் பரபரப்பப்பட்டுச்சு. செய்தி ஊடகங்கள்லையுமே கூட அதை பற்றி அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் இன்று திடீரென்று முதலமைச்சர் அவர்கள் இல்லை அது வதந்தி அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன சார்? இப்போதைக்கு துணை முதல்வர் பதவி வேண்டாம் என்று முதலமைச்சர் கருதுகிறார். அதாவது துணை முதலமைச்சர் பதவி போடுவது தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன காரணம்னா, பக்கத்து ஸ்டேட்லலாம் 4 துணை முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஜெயித்த பிஜேபி மாநிலங்களில் ஜாதிக்கு ஒரு துணை முதலமைச்சர், அந்த பேலன்ஸுக்காக போடுறது. அதாவது முதல்வருக்கு முதல்வர் வேலைப்பழுவை குறைப்பதற்கு அது ஒரு ஏற்பாடு. இதற்கு உதயநிதியே நேற்று கேட்கும்போது அவரே என்ன சொன்னார்னா, எல்லாருமே துணை முதல்வர்கள் தான், முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிற முதல்வர்கள்னு அது கொஞ்சம் காமெடியாக வந்து அவர் ஒரு கமெண்ட் அடித்தார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கான்ஸ்டியூஷனில் வந்து துணை முதல்வர் துணை பிரதமர் பதவி கிடையாது. ஸோ உதயநிதியை துணை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் கிடையாது. மினிஸ்டர் துணை முதல்வர் ஆகிறார், அதிகபட்சமாக ஒரு ஜிஓ போடலாம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர் பீரியடில் அவர் துணை முதல்வராக இருந்தப்போ ஒரு ஜிஓ போடப்பட்டது. ஓபன் செல்வத்துக்கு ஜீவோ கூட போடலை. துணை முதல்வர்னு ஒரு அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான், போர்டு தொங்குச்சு. மற்றபடி துணை முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்தோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. துணை முதல்வருக்குன்னு என்ன கூடுதலாக ஒரு துறை கொடுக்கலாம், சிறப்பு அதிகாரம்லாம் எதுவுமே கிடையாது. முதலமைச்சருக்கு தான் சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு. முதலமைச்சரின் வேலை பழுவை குறைப்பது அது நல்ல ஏற்பாடு தாங்க. ஏன்னா இப்போ முதலமைச்சர் ஃபாரின் போகிறாரு, அப்போ அவர்கிட்ட இருக்கிற துறைகளை அவர் பிரித்து கொடுத்துட்டு தான் போவார். பிரித்து கொடுக்காமலும் போன தருணங்களும் இருக்கின்றன. பொதுவாக பிரித்து கொடுத்துட்டு போனால் துணை முதல்வர் இருந்தால் அந்த பொறுப்பை பிரித்து கொடுக்கலாம். சில மாநிலங்களில் அந்த பொலிட்டிக்கலாக ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கும், அரசியல் ரீதியாக ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியது வரும். இப்போ நிதிஷ்குமார் முதலமைச்சர்னா தேஜஸ்வி துணை முதலமைச்சர், இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு. எனவே இதில் தவறு எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் இதை ஒட்டி வந்து முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவர் உடல்நிலை சரியில்லைங்கிற ஒரு வதந்தியும் கிளப்பி விட்டாங்க. அதை அவர் அந்த கூட்டத்திலையும் மறுத்தார், அயலக தமிழர்கள் கூட்டத்தில் அது மறுத்தார் அவர். எனவே இந்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். எனவே தான் வந்து துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் இல்லை, அது வெறும் வதந்தி, வேண்டுமென்றே இப்படி கிளப்பி விடுகிறார்கள். அது போக வந்து இளைஞரணி மாநாட்டில் இந்திய ஒருமைப்பாடுக்கு எதிரான மாநாடுன்னு சில பேர் சொல்கிறாங்க. கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு மாநாடு தான் அது என்று ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறார்.
முதலமைச்சரே கொடுத்த விளக்கம் என்பதால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளதான் செய்ய வேண்டும். இல்லை, என்னுடைய சந்தேகம் என்னவா இருக்குன்னா, இருந்து அதை வந்து இப்போது வந்து வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள்ன்ற மாதிரி ஒரு நிலையா, இல்லை ஆரம்பத்திலிருந்து இது ஒரு இல்லை இருக்காது அப்படின்றது தானே? சந்தேகம் நியாயமானது தான். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கு பிறகு இளைஞரின் மாநாடு தள்ளி போடப்பட்டது, ஓரிரு முறைகள் தள்ளி போடப்பட்டது. இளைஞரடி மாநாட்டுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் என்கிற ரீதியில் தான் பேச்சு அடிபட்டது. தொலைக்காட்சிகளில் கூட செய்திகளும் வெளிவந்தன. எனவே அப்படியான ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், நம்ம இருந்திருக்காதுன்னு மறுக்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் என்று பிறகு முடிவெடுத்திருப்பார்கள். அப்புறம் எல்லாமே பொலிட்டிக்கல் டிசிஷன் தானே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது. அப்போ இன்று நினைத்தால் நாளை அவ்வளோதான், வேண்டாம் என்றால் வேண்டாம், இப்படியான ஒரு நிலைமை தானே. அதனால இருந்திருக்காதுன்னு நான் உறுதியாக சொல்ல வரல, இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே அதை வந்து செய்திகளாக வெளியிட்டு இருந்தார்கள், பத்திரிகைகளிலேயும் அது செய்தியாக வெளிவந்தது, அதை ஒட்டிய பல கேள்விகளும் எழுந்தன. எனவே அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங் இருந்திருக்கும். என்னோட கருத்து என்னன்னா, அப்படியான திங்கிங் ஒன்றும் தவறு கிடையாது. அதே நேரத்தில் முதலமைச்சர் வேணாம்னு முடிவெடுத்தால் அது முதலமைச்சரின் விருப்ப உரிமை தான். வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அது வேண்டாம் என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஒருவேளை மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்து கொள்ளலாம், இப்போ வந்து துணை முதல்வருங்கிற பதவியை கொடுத்தா வந்து அது சில சாராரின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும், எதுக்கு எலெக்ஷன் டைமில் அந்த ரிஸ்க் இருக்கு, தேர்தல் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆக்கப்பட்டு விடுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். மேபி இப்போ ஒரு சர்ச்சைகள்லாம் வரும், தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் அதிகமாக வரும்ன்ற ஒரு காரணமும் கூட இருக்கலாம். ரெண்டாவது, எலெக்ஷன் டைமில் வந்து யாரோட அதிருப்தியும் சம்பாதிக்க கூடாதுங்கிறதுல எல்லா அரசியல்வாதியுமே தெளிவாக இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப 1% 2% தான் வித்தியாசமே வருது. அப்போ அதிருப்தி ஓட்டுங்கிறது எதுக்கு தேவையில்லை? இன்னொன்று, திமுக ஆட்சி சில வருடங்கள் ஆன பிறகு சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும், அது அதிகரிக்கிறதுலேயும் அர்த்தம் இல்லை. பிப்ரவரி மாதம் துணை முதல்வராக ஆக்கினா அதேமாதிரி மார்ச் 1st week வந்து தேர்தல் தேதி அறிவிப்பு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. போன முறை மார்ச் 10th வந்து 2019 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது, மே 23rd ரிசல்ட் வந்துச்சு. ஓ, இன்னும் மிஞ்சி போனால் இன்னும் 1 month ப்ராக்டிக்கலாக இருக்கு, பிப்ரவரி 1 month ப்ராக்டிக்கலாக இருக்கு. அப்போ இவரை துணை முதல்வர் ஆக்கினாலும் சேலம் மாநாடு முடிந்து பிப்ரவரியில் தான் ஆக்க முடியும். ஆக்கின கையுடைய தேர்தலை சந்திக்க வேண்டியது வரும். அது எதுக்கு அது தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆக்கப்படுவார். ஏன்னா அப்படித்தான் வந்து அந்த ஹையரார்க்கி அப்படி தான் போகுது. கலைஞர் காலத்துலேயும் அது அப்படி தான் போச்சு. இளைஞர் அணி தலைவர் அவர் மீண்டும் ஒரு முறை வந்து அவருக்கு துணை முதல்வர் பதவி இன்னைக்கு முதல்வராக பார்க்கிறோம். பொதுவாக திராவிட பாரம்பரியத்தில் இது வாரிசு அரசியல்னு கொச்சைப்படுத்துகிறாங்க, நான் அப்படி நினைக்கலைங்க. நமது திராவிட சிந்தனைகளை, கருத்தியல்களை நம்ம வழி வழியாக தலைமுறையாக கடத்துவதற்கு வாரிசுகள் தான் வரணும். இப்போ நீங்கள் சாதாரண ஊர்களில் பார்த்தீங்கன்னா கூட அந்த தாத்தா வந்து ஒன்றிய செயலாளராக இருந்திருப்பார், இன்றைக்கு பேரன் வந்து ஒன்றிய செயலாளராக இருப்பார். இப்படி வந்து எல்லா ரெண்டு கட்சியிலையுமே, அண்ணா திமுகலையும் அதை நீங்கள் பார்க்கலாம், திமுகலையும் அதை பார்க்கலாம். இப்போ ஜெயக்குமாரோட பையன் வந்து எம்பியாக இருந்தார். இப்படி பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். என்ன காரணம்னா, அப்போ தான் அந்த தத்துவம் வந்து சரியாக கடத்தப்படும். இப்போ நம்ம வந்து இவ்வளவு 67 அண்ணா காலத்து செய்திகளை நம்ம பேசுகிறோம், திராவிட இயக்கம் தோன்றிய வரலாறுகளை பேசுகிறோம். ஆனால் ஒரு 25 புதிய இளைஞரும் அதை பேசுகிறாரு. என்ன காரணம்னா, அது அவங்க தாத்தா காலத்துலேருந்தே அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குடும்ப, ஒரு அரசியல் குடும்பத்தின் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தின் நீட்சி என்பதே இந்த வாரிசுகள் மூலமாக தான் வருவது என்பது என் கருத்து. அதை வாரிசு அரசியல்னு மலினப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா இந்துத்துவ அரசியலையும் வழி வழியாக கருத்தை தானே செய்கிறாங்க. பிற மாநிலங்களில் வந்து எத்தனையோ மாநிலங்களில் தாத்தா, மகன், பேரன் எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா அரசியலில் இருக்காங்களே, இந்துத்துவ அரசியலில் இருக்கிறாங்கள்ல. அதே மாதிரி திராவிட சித்தாந்த அரசியலையும் அப்படி தானே இருப்பாங்க. எங்கள் குடும்பங்கள்லாம் அப்படி தாங்க இருக்காங்க. எல்லாம் தாத்தா காலத்தில், தாத்தாவுக்கும் அப்பா காலத்தில் தீக்கா, அதுக்கு பிறகு இப்போ வரிசையாக எல்லாருமே வந்து அதே திராவிட இயக்கம். அதாவது ஒன்று திமுகவில் இருப்பாங்க, இல்லை அண்ணாதிமுகவில் இருப்பாங்க, காங்கிரஸுக்கு போக மாட்டாங்க, பிஜேபிக்கு போக மாட்டாங்க. இப்படி தான் வந்து இது போயிட்டுருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே ஒரு 150 நீங்கள் இந்த தொடர்ச்சியை பார்க்கலாம். தலைமுறை தொடர்ச்சி, தலைமுறை இடைவெளி விழுவு தான் ஆபத்தானது அரசியலில். தலைமுறை தொடர்ச்சி இருக்கிறதுல என்ன ஆபத்து இருக்குது?
அடுத்ததாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் நடந்தது. அதன் பிறகு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து ராமர் கோயில் போகிறத பற்றின ஒரு பேட்டியில் பேச்சில் வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது எனக்கு கால்வலி, என்னால் போக முடியாது, ஆனால் போனால் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். இது எப்படி பார்க்கப்படுதுன்னா பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயத்த அவர் வந்து அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ராமர் கோயில் போவேன்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயங்கரமான ஒரு முரண் இருக்குது அப்படின்னு பலராலும் பார்க்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராமர் கோயில் திறப்பு விழாவில் சர்ச்சைகள் இருக்குங்க. என்ன காரணம்னா அந்த பிராணபிரதிஷ்டம் என்று சொல்லப்படுகிற நம்ம வழக்கப்படி குடமுழுக்குன்னு சொல்லலாங்க. அது முழுமை பெற்ற ஆலயத்துக்கு தான் அது செய்யப்பட வேண்டும். அதில் வந்து மாற்று கருத்தே வைக்கவே வேண்டாம். ஒரு ஆலயம் முழுமை பெற்றால்தான். அப்போ இந்த ஆலயம் ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கட்டுற மாதிரி ஆரம்பத்திலிருந்தே இது அப்படி தான் விளம்பரப்படுத்தப்படுது. ஏன்னா மேன்மேடு, ஒரு பெரிய அரங்கம், அதுக்கு ஒரு மேல் அரங்கம், மேன்மேட் டெம்பிள்ஸ், அக்ஷர்தாம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து முழுமை பெறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு பகுதி பகுதியாக தான் இதை திட்டமிட்டு கட்டுறோன்னு அவங்க தரப்பு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ராமர் கோவில் என்பது இயல்பாக நாம் வந்து செய்து கொள்கிற ஒரு ஏற்பாடு. பாபர் மசூதி இடிப்பு நடந்து சர்ச்சைக்குரிய இடம் கையகப்படுத்தப்படும் போது உச்சநீதிமன்றம் செய்து கொடுத்த ஒரு ஏற்பாடு. பாபர் மசூதியோட டூம் இருந்த இடத்துக்கு நேர கீழே ராமஜன்மஸ்தான் இருக்கு என்பது நம்பிக்கை. அந்த இடத்துல வந்து கோயில் கட்டிக்கிடணும்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களும் அந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கும் மசூதி கட்டுவதற்கு இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அரசியலாக்கும் போது இதுல பிரச்சனை வருது. முழுமையான கோவில் அதுக்கு பிறகு வந்து அதற்கு திறப்பு விழா, இது வந்து சிறப்பா இருக்கும். பிரதமர் மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க. 400 இடங்களுக்கு மேல் பெறுவோன்னு ரொம்ப தன்னம்பிக்கையாக சொல்கிறாங்க. அந்த தன்னம்பிக்கை உண்மை என்றால் மீண்டும் ஆட்சிக்கு வந்து முழுமை பெற்ற ராமர் கோவிலை வந்து திறப்புழா நடத்துறது இன்னும் சிறப்பாக இருக்காதா? என் மனதில் தோன்றுன கேள்வி. இப்போ பிப்ரவரியில் ஜனவரியில் திறக்க போகிறாங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதாவே ஆட்சிக்கு வரப்போகுதுன்னா அடுத்த 6 மாதத்துலேயோ இல்லை 10 மாதத்துலேயோ ராமநவமி வரும்போதோ மத சம்பிரதாயப்படி நடத்த வேண்டியதானே? இப்போ நம்ம வந்து இது மட்டும் சொல்லலைங்க, சங்கராச்சாரியர்களும் அதுதானே சொல்கிறாங்க. முழுமை பெறாத ஒரு இது ஆலயம் இல்லைங்க. முழுமை பெறலைன்னா அது ஆலயமாகாது, அது வந்து ஒரு கட்டுமானம்தான் என்று சொல்வது 4 பீடங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்து மதத்துக்கு அந்த 4 பீடங்களும் முக்கியமானது. அவர்கள் யாரும் ஆலய திறப்புழாவுக்கு போகலை, ஆனால் அதுக்கு பின்னாடி போவாங்க. அயோத்திக்கு நானும் அயோத்தி போயிருக்காங்க. 89 காலகட்டத்திலேயே அந்த தராசு காலகட்டத்திலேயே இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டில் தெரியாத போதே அங்கே வந்து ஆளெல்லாம் அனுப்பி புகைப்படங்களோடு கட்டுரைகள்லாம் வெளியிட்ட ஒரே பருவ இதழ் நாங்கள் தான். 89 அதற்கு பிறகு நான் அயோத்தி போயிருக்கிறேன். இப்போ நாளைக்கு கோயில் திறப்புழாவோடு போய் அந்த கூட்டத்தோடு நம்ம போக முடியாது, ஆனால் அதுக்கு பின்னாடி போகலாம். அதில் ஒன்றும் தப்பில்லை, அவங்கவுங்க இஷ்டம்தான் இது. ஆனால் வழிபாடு வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமை இல்லையா? தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இதுதான் நம்ம வழிபாடு. அது போக நம்ம வந்து ஊர் தெய்வங்கள், எல்லைப்புற காவல் தெய்வங்கள், ஐயனார், கருப்பணசாமி, ராக்காயி, இப்படி தான் நம்ம தெய்வங்கள் வழிபாடு. முதல் ப்ரையாரிட்டி நம்ம அவங்களுக்கு தான் தரோம். எங்கே நீங்கள் மொட்டை போடுறீங்க, காது குத்துறீங்க சொல்லுங்கள். குலதெய்வ கோயிலில் தான் பண்ணுவாங்க. அவங்க ராமர் கோயிலையோ இல்லை வந்து சிவன் கோயிலையோ இல்லை கிருஷ்ணன் கோயிலையோ இல்லை. எப்போவுமே குலதெய்வ கோயில் தானே. அப்போ வந்து முக்கியமான சடங்குகள், இப்போ திருமணங்கள், நிறைய திருமணங்கள் வந்து குலதெய்வ கோயிலில் நடக்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு சில திருமணங்கள் வந்து பெரிய திருமண ஸ்தலங்களையும் நடக்காது, இல்லைன்னு சொல்ல முடியாது. திருச்செந்தூர் மாதிரியான இடங்கள்லையும் நடக்குது. ஆனால் பெரும்பாலும் வந்து நமது வழிமுறைகளில் வீட்டு சாமி வழிபாடு, இல்லத்திலேயே இருந்து வாழ்ந்து மறைந்து போன பெரியவர்கள் இல்லை கன்னி பெண்கள் இவர்கள் வழிபாடு இருக்குது. அப்புறம் வந்து எல்லைச்சாமி வழிபாடு இருக்குது, அதுதான் அநேகமாக குலதெய்வமாக இருக்கும். பல பேருக்கும் குலதெய்வங்கிறது எங்கேயோ காட்டுக்குள்ளே கூட இருக்கும். எங்கள் குலதெய்வமே வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது நம்ம ஸ்பெஷலாக போய் ஏற்பாடு பண்ணிட்டு தான் போகணும். அப்போ தான் வந்து குலதெய்வம் கோயிலை சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படித்தான் வந்து இந்த வழிபாட்டு முறை இருக்கிறது. அப்போ ராமர் கோயில் அனைவருக்குமானது அப்படின்னா அனைவரும் போகலாம் வரலாம், ஆனால் அனைவரும் அதை தீபாவளியாக கொண்டாட வேண்டும், அனைவரும் அதை இல்லங்களில் ஏற்ற வேண்டும்னு வரும்போது ராமர் கோயிலில் வைத்து
அரசியல் ரீதியாக தேர்தல் லாபம் தேட வந்து பிரதமர் முயற்சிக்கிறார். இப்ப அதுக்கு முன்னாடி நான் 11 நாள் இது உபவாசம் இருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிரதமருக்கு அழகு இல்லை. ஒரு கோவில் வந்து திறப்புலாம் அவர் காலத்தில் நடக்குது, ரைட்டு, நல்ல விஷயம்தான். பால திறப்புலாம் நடக்குது, பெரிய பெரிய கட்டடங்களுக்கு அரசாங்க கட்டடங்கள் திறப்புலாக்கள் நடத்துகிறார்கள். கிட்டத்தட்ட இது அப்படிதானே ஆயிடுது. ஏன்னா ஆலயம்னா பிறகு மீண்டும் நீங்க மத ரீதியாக அந்த மத குருமார்களோட சம்மதத்தோட அவர்கள் முன்னிலையிலாம் நடத்தணும். எந்த ஆலயமா இருந்தாலும், அது கிறிஸ்தவ தேவாலயமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இஸ்லாமிய வழிபாட்டு ஸ்தலமாக இருந்தாலும் சரி, இந்து கோவிலாக இருந்தாலும் சரி, அப்படிதானே நடத்த முடியும். மேன்மேட் டெம்பிள் தானே. இப்போ நம்ம எத்தனையோ மேன்மேட் டெம்பிள் வந்து சென்னைக்கு பக்கத்துலயே பூசா, இப்போ எனக்கு தெரிஞ்சு 1980s கட்டப்பட்ட கோவில்கள்லாம் இருக்குங்க. அந்த கோயில்களில் வந்து சில இது காஞ்சி மடத்தோட அணுகிறதோடு கட்டப்பட்ட கோயில் இருக்குது. ஆனால் அவங்க தான் வந்து அவங்க முறைப்படி அந்த மத குருமார்கள் முன்னிலையில் தான் அது நடந்துச்சு. இப்போ இதுவும் அப்படி தான். இல்லை அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த ஏற்பாடு செய்தானா, அதுவும் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ட்ரஸ்ட் தான் ஏற்பாடு செய்யுது. ஏன்னா அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சால் அப்போ மசூதியும் அவங்க தான் கட்டி தரணும், அதுக்கும் தனி ட்ரஸ்ட்டு. ஆக ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு மாபெரும் சர்ச்சையாகவும் டிஸ்பியூட்டாகவும் இந்தியாவை பிளவுபடுத்துகிற ஒரு விஷயமாகவும் இருந்தபோது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஒரு சமரச ஏற்பாடு செஞ்சு அன்னைக்கு நான் டிவியில் லைவுக்கு போயிருந்தாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர்ற அன்னைக்கு பெரிய பதற்றமாக இருந்துச்சு. முன்னாடியே வர சொல்லிட்டாங்க, ஏன்னா ரோடெல்லாம் பிளாக் ஆயிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும்னு. கடைசியில் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் எல்லா தரப்பும் ஏற்றுக்கொண்டது இல்லையா, நம்ம கண்ணால் பார்த்து. இப்போ எல்லா தரப்பும் ஏற்றுக்கொண்டு சமரசமாக போற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நீங்க கலர் கொடுக்குறீங்கிறதான் கேள்வி. நீங்க ஏன் திருப்பி அதுக்கு வர்ணம் பூசுறீங்க, அதுக்கு எதுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கொடுக்கணும்? பிரதமர் திறந்து வைக்கிறாரு, வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். வீடு வீடா வந்து அழைப்புதல்ங்க, நீங்க ஊர்கள்லயே வீடுகளில் வந்து அழைப்புதல் ஒரு அட்சதை மாதிரி ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. இப்படி அது ஏதோ 1 கோடி பேருக்கு கொடுக்கறதா திட்டம்னு அன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு தரப்போறோன்னு. அப்போ முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் நடத்தும் போது அது அதுக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். இப்போ பழனிசாமி அவர்கள் பேசியதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் உறுதியா இருக்காரு. போற இடங்கள் ஃபுல்லா பாஜகவோட கூட்டணி இல்லைன்றத பேசுங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனா இப்படி ஒரு கேள்வியும் வருது இல்லையா, ராமர் கோயில் போறத பத்தின ஒரு கேள்வி வருது. அதாங்க, இப்போ ராமர் கோயில் நீங்க, நான் இப்ப ராமர் கோயில் போறீங்களான்னு என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உங்க விருப்பம் தான். ஏன் விருப்பம் தான்? நான் எனக்கு வந்து ஜனவரி 22 நான் போக போறது இல்லை, பிப்ரவரி போக போறேன்னா கிடையாது. மார்ச்ல நீங்க தேர்தல் தேதி சொல்லிடுவீங்க, ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் தேர்தல் வேலை. ஸோ நான் எப்போ போவேன், எப்போ போனால் ஜூலைக்கு பிறகுதான் எப்போவாவது எனக்கு வசதிக்கு தான் போக முடியும். அப்படி வசதி தான் போக முடியும், வேற வழி இல்லை. ஆனா அந்த கோவில் கட்டின பிறகுதான் நான் வந்து இது அணிந்து கொள்வேன், எனது மத சின்னங்களை அணிந்து கொள்வேன்லாம் சில கிராமங்கள்ல சபதம்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயம். அப்போதான் அதுக்கு பிறகுதான் வந்து நாங்கள் குறிப்பிட்ட சின்னங்கள் ஏதோ சொல்றாங்க, அதை நாங்கள் அப்படி ஒரு கிராமம் பக்கத்தில், அது அயோத்தி பக்கத்துல இருக்குங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயம். தமிழ்நாட்டுக்கோ இல்லை ஆந்திராவுக்கோ அது பெரிய விஷயமானா அப்படியான ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ராமர் வழிபாடு இருக்கு இங்க இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ராமர் வழிபாடு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்து குறிப்பிட்ட யாதவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிருஷ்ண வழிபாடு செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மதுராவுக்கு போறது என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். நவநீத கிருஷ்ண வழிபாடெல்லாம் மதுரையில் ரொம்ப புகழ் பெற்றதுங்க. இது வந்து மதமும் வழிபாடுமே முழுக்க முழுக்க தனிப்பட்ட உரிமைங்க. நீங்கள் அதுக்குள்ளே இந்த அரசியல் கொண்டு வந்தீங்கனாலே இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும், தேவையற்ற சர்ச்சைகள் வருது. இந்த ஏற்பாடு சுப்ரீம் கோர்ட் செய்து கொடுத்தது மிகச்சிறந்த ஏற்பாடு, எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா ஏற்பாடு வெளியிடப்பட்ட அன்று ரொம்ப அமைதியாக அனைத்து தரப்பினரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா. மீண்டும் ஒரு முறை எதுக்கு வந்து அந்த பழைய சர்ச்சையை மீண்டும் கிளப்புகிறீர்கள்? அப்போ பியூர்லி பாலிடிக்ஸு. அப்போ உங்களுக்கு உங்கள் சாதனைகள் பேரில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்க வேண்டியதானே, ரொம்ப சிம்பிள் தானே. சரி, அடுத்த முறை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வெற்றி பெற்ற பிறகு முழுமை பெற்ற கோவிலை வந்து நீங்கள் திறந்து வைக்க வேண்டியதானே, அப்பவும் அது சிம்பிள் தானே. மத பீடாதிபதிகளையாவது நீங்கள் வந்து சமாதானப்படுத்தியிருக்கீங்களான்னா அதுவும் இல்லையே. இல்லை, திறந்து வைப்பதே வெற்றி பெறுவதற்காக தானே. அந்த இடம் தான் அது அரசியலாயிருது, வாக்கு அரசியல்னு அப்படி வந்துரு. திறந்து வைப்பதே வெற்றி பெறுவதற்கு தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, அதுதான் வாக்கு அரசியல். ஆனா அப்படின்னா வந்து எல்லா இந்துக்களும் பிஜேபி பின்னாடி இருக்காங்களான்னா இல்லை. வடநாட்டிலேயே நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டா என்ன, நீங்க நினைக்கிறதே தப்புங்க, தமிழ்நாடோட பெர்செப்ஷனே ராங்கு, எல்லா இந்துக்களும் எல்லாம் வந்து பிஜேபி பின்னாடி இங்க இல்லைங்க. ஆனா பிஜேபியோட சில வளர்ச்சி திட்டங்கள் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போ அவர்லாம் வந்து
யோகியோட மிகப்பெரிய தீவிரமான ஒரு விசிறிங்க நான் சொல்கிறேன் என்னுடைய நண்பர். அவர் யோகி எங்களுக்கு உண்மையாக வளர்ச்சியை கொண்டு வந்து தந்திருக்கிறாரு, ராமர் கோயில் திறந்தாலும் திறக்காட்டாலும் நாங்கள் வந்து ஓட்டு போட தான் போகிறோம், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். சாதனைக்கான ஓட்டுங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து இந்த ராமர் கோயில் தரப்பையும் இந்த நாட்டின் அரசியலையும் சம்மந்தப்படுத்துனீங்கன்னா மீண்டும் அதே காயம் அப்படியே இருக்கும், இன்னும் பல ஆண்டுகளுக்கு அதுதான் தொடரும். இன்னொரு முக்கியமான விஷயம், கே பி முனுசாமி அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. காமராஜரை வந்து நீங்கள் வந்து மோடியோடு ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது அண்ணாமலை அவர்கள் மோடியை வந்து காமராஜரோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அதுக்கு வலுவான ஒரு கண்டனத்தையும் கே பி முனுசாமி தெரிவிச்சிருக்கிறார். காமராஜரா மோடி அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட நான் வைக்கிறேன். நிச்சயமாக கிடையாதுங்க. நம்ம கல்லூரி நாட்களில் நாகர்கோவில் இடைத்தேர்தலோட காமராஜுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய போய் 10 நாள் வந்து இந்த நேசமணி பங்களாலே படுத்திருந்திருக்கோங்க. அப்போ அவரோட அன்றாட நடவடிக்கைகளெல்லாம் அருகில் இருந்து பார்க்குற வாய்ப்பு கிடைத்தது. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. அவர் மிக மிக எளிமையான, அதே நேரத்தில் வந்து ஒரு என்ன சொல்ல, மகத்தான இந்திய தலைவர்களில் அவர் ஒருவருங்க. 63 ஜவஹர்லால் நேரு சீனியர்கள்லாம் கட்சி பணியாற்ற வரணும்னு அழைப்பு விடுத்தப்ப முதலமைச்சர் பதவியை திறந்துட்டு வந்தார். இப்போ பிரதமர் மோடி இருக்கிறாருங்க, மோடி வந்து பிரதமர் பதவியை திறந்து விட்டு ராமர் கோயில் தரப்புலால கலந்து கொள்வாரா? கலந்து கொள்ளாமல் இந்த சர்ச்சையை தவிர்ப்பதற்கு ஒரே வழி, நான் பிரதமராக இல்லை, நான் வந்து சாதாரண ஒரு பாரதிய ஜனதாவின் காரியகர்த்தாவாக தொண்டனாக நான் வந்து தரப்புலாக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? காமராஜர் சொன்னாருங்க, முதலமைச்சர் பதவி பெரியார்லாம் எழுத்தாரு, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, தப்பு, தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவோம்லாம் எழுத்தாரு. ஆனால் காமராஜர் அதைத்தான் செய்தார். காங்கிரஸ் கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டதும் என்பது தான் வரலாறு. அப்போது கடைசி வரைக்கும் அவர் திருமணமும் செய்து கொள்ளவில்லை. கடைசியில் அவர் இறக்கும்போது அவர்கிட்ட வந்து அவரோட உடல் அடக்கத்துக்கான செலவு கூட அவர்கிட்ட இல்லை. அதே அரசாங்கம் தான் செஞ்சது, கலைஞர் அரசாங்கம். காமராஜரோட இன்னைக்கு எந்த தலைவரையும் ஒப்பிட முடியாதுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி தான், எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எந்த தலைவரையும் ஒப்பிடவே முடியாது. அவர் காரில் முன்னாடி சைரன் விளக்கு போட்டுட்டு போலீஸ் கார் போனதையே அவர் ஆட்சேபித்தார். எதுக்கு சைரன், அபாய சங்கு ஊதிட்டு போறீங்க, நான் என்ன அவ்வளோ அபாயமான ஆளான்னு கேட்டார். இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிற விஷயம்தான். முதலமைச்சரோட விருப்ப உரிமை கோட்டா, மெடிக்கல் சீட்டு, அது எப்படி கொடுப்பதுன்னு அதிகாரிகள் தயங்கும் போது யாருக்கு கொடுப்பது, நிறைய விண்ணப்பம் இருக்க அப்படிங்கும்போது காமராஜர் ரொம்ப சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொன்னார், விண்ணப்பத்தை எடுத்து பாருங்க, பெற்றோர் கையெழுத்துன்னு இருக்கும், அந்த இடத்துல யார் கை நாட்டு வச்சுருக்காங்களோ அவங்க குழந்தைக்கு வந்து மெடிக்கல் சீட்டு கொடுங்க, அவங்க தான் உண்மையான தகுதி படைத்தவர்கள். இதுதான் சிம்பிளஸ்ட் சொல்யூஷனுங்க. இப்படியான ஒரு தலைவருங்க. அந்த காலகட்டமே வேற, மோடியோட காலகட்டமே வேற. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவரை வந்து மத ரீதியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டதில்லை, ஜாதி ரீதியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டதில்லை. என்ன கேபிஎம் சொன்னதை காங்கிரஸ் கட்சி வழிமொழியணும், ஆனால் வழிமொழியாம இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது என்டிஏவில் இருந்து உணவருந்து விட்டு விருந்து சாப்பிட்டு விட்டு வெளியே போனவர்கள் மீண்டும் கண்டிப்பாக வருவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது கிட்டத்தட்ட அதிமுகவை சொன்னதாகத்தான் பொருள்படுகிறது. அப்படின்னும் போது இப்போ மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை துளிர்விடுதா அண்ணாமலைக்கு? திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் அதிகமாக பெறுவதுங்கிற போட்டி தாங்க இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ பிஜேபி அல்லது திரு அண்ணாமலை அவர்களின் கருத்து திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி நமக்கு முழுமையாக வருங்கிறது. ஆனால் இயல்பான சாய்ஸ் என்னன்னா, திமுகவுக்கு மாற்றாக நீங்கள் ஓட்டு போடணும்னா அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுறது தான் இயல்பான சாய்ஸ். அப்போ அண்ணா திமுக ஓட்டு வங்கி குறைக்கணும்னே அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான வழி என்ன அப்படின்னா, ஜெயிச்சா கூட அவங்க திருப்பி எங்ககிட்ட தான் வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது. இது வந்து ஒரு தேர்தல் வியூகம், அதை தாண்டி இதுல வேற எதுவும் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப நாங்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி கிடையாதுங்கிறத சொல்லிட்டே வராரு. அவர் சொல்றதான் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இல்லை, துணை முதலமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்றதை நம்ம எடுத்துக்க தானே செய்யறோம். ஏன்னா முதலமைச்சர் சொன்ன பிறகு நம்ம வேற என்ன செய்ய முடியும்? அது முதலமைச்சரோட விருப்ப உரிமை தானே. அதே மாதிரி வந்து ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் வந்து இந்த கட்சியோட கூட்டணி கிடையாது என்று அறிவித்து விட்ட பிறகு மீண்டும் கூட்டணி இருக்குன்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்ப கூட்டணி இருக்குன்னு பேசுறவங்க யாரு? யாருன்னா வந்து அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தங்களுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க. அப்படின்னா இது ஒரு தேர்தல் வியூகம், அதை தாண்டி அதுல வேற எதுவும் இல்லை.
மிக்க நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.